நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய அகம் வந்து அடைவிடத்தை தேடாத பயணம் தான் ஒரு ஆரோக்கிய பயணமாக இருக்க முடியும். அகத்தில் வந்து அடைவிடத்தை தேடுறது தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே காரணமாயிடுது. இப்போ ஆன்மீக பயிற்சி மூச்சு எடுக்கிறவங்கலாம் எல்லாருமே இந்த அகத்தை சீரமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சாதகமாக பல கருத்து கூட பொதுவாக புழங்கிட்டு இருக்கு. எண்ணம் போல வாழ்வு, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை, எண்ணம் வலிமை மிக்கது, இனிமேல் நல்லவற்றை எண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்கெல்லாம் போராடுறாங்க. அதுவும் இல்லாமல் திருக்குறளில் கூட திருவள்ளுவர் என்ன பண்ணிடுறாரு, மனத்துக்கண் மாசின் ஆதல் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது மனம் மாசற்று இருப்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தை தவிர அறம் அல்ல அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளே கள்ளத்தால் கல்வோம் எனில், பிறர் பொருளை திருடுவோம் என்று குற்றமானதே மனதால் நினைப்பது கூட தீமையானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதையெல்லாம் படிக்கிறவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னவோ மனசு ஒரு நல்ல நிலையை அடையணும், மனசை உயர்த்தணும், தூய்மையடைய செய்யணும், எப்பவுமே அமைதியும் ஆனந்தமும் தான் அங்கே குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை சீரமைக்கிற முயற்சியில் போய் இறங்கிடுறாங்க. இந்த முயற்சி தான் போராட்டத்தை தருத தவிர அது என்றைக்குமே ஒரு நல்ல மன அமைதிக்கு வழி வகுக்காது. அப்படின்னா இந்த மகான்கள் கூறிய வார்த்தையெல்லாம் தப்பா, திருக்குறள் வந்து தவறான செய்தியை கொடுக்குமா? இல்லை இல்லை, இது எல்லாமே உண்மைதான், சரியானது தான். அதை படித்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் உள்ள உண்மையை வந்து அவங்க சரியாக புரிஞ்சிக்கல. மன இயற்கையிலே எப்படி இயங்குது அப்படிங்கிற உண்மையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதில் உள்ள உண்மையை அவங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். மனசு வந்து தாங்கிட்ட பதித்த எத்தனையோ பதிவுகளை வந்து சிந்தனையாக தான் வெளிப்படுத்துது. இது தாமாக இயங்குது. வெளிப்பட்ட சிந்தனையின் தொடர்ச்சியாக அந்த சிந்தனை மீது நம்மளும் ஏறி நாமவே சிந்திக்க தொடங்கிடுறோம். இதனை வந்து சிந்தித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சிந்தனை அப்படிங்கிறது தானாக நிகழ்கிறது, ஆனால் சிந்தித்தல் அப்படிங்கிறது நம்மளாக சிந்திக்கிறது. இங்கே திருக்குறளில் வந்து வள்ளுவர் சொல்கிறது எல்லாமே நாம சிந்திக்கிற இந்த சிந்தித்தலை பற்றி தான் அவர் சொல்கிறாரு. இப்போ தானாக தோன்ற சிந்தனை வந்து வலிமையே இல்லாதது, அதே தோன்றிய கனமே அப்படியே மறைஞ்சு போயிடும். நாம சிந்திக்கிற இந்த சிந்தித்தல் தான் ரொம்ப வலிமையானது. இந்த சிந்தித்தல் தான் நம்மளோட செயலுக்கு கூட காரணமாக அமையுது. இப்போ நம்மளுக்கு தோன்ற சிந்தனை வந்து நம்மளோட கைவசம் இல்லை, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப இயற்கையானது தான். அதில் வந்து நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நாம சிந்திக்கிற சிந்தித்தலை வந்து நல்லதாக இருக்கணும், குற்றமான செயலை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசால் சிந்திக்கிறது கூட தீமையானது அப்படின்னு சொல்லி கூட இதைத்தான் நம்ம வள்ளுவர் இடத்துல சொல்கிறாரு. இப்படி மனசில் வந்து தானாக தோன்ற எண்ணமோ உணர்வோ அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அது எல்லாமே வான வேடிக்கை வெடித்து சிதறதை தோண்டி அப்படியே மறையிற மாதிரி தோன்றி தோண்டி மறந்துக்கிட்டே தான் இருக்குது. கணந்தோறும் ஓடுற ஆறு மாதிரி அது ஓடி ஓடி மறைஞ்சு தன்னைத்தானே தூய்மையாகவே வச்சுக்கிட்டு மாசற்று அது இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதை சீரமைக்க முயற்சி செய்கிறத மட்டும்தான் நம்ம மனசு மாசு அடையுது. மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட நிலையில் வந்து இந்த அகப்போராட்டத்தில் நம்ம கைவிட்ட நிலையில் மனசு தானாகவே மாசற்ற நிலையில் அது இயங்க ஆரம்பிச்சிருது. இதுதான் அறம். மனசில் தானாக தோன்றது தான் சிந்தனை அகங்கிறது. நாம சிந்திக்கிறது வந்து சிந்தித்தல், அது வந்து புறம். இந்த மாதிரி இது ரெண்டையும் பிரித்து அறிகிற புரிதலை தான், அது அகத்தையும் புறத்தையும் நல்லா பிரித்து அறிகிற புரிதலை தான் நம்மளுக்கு நம்ம பகவத்தையா கொடுத்துருக்காரு. அதை இன்னைக்கு நம்ம மறக்கவே கூடாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது
ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள